அவரோட ஓன் பிராண்ட் ஹாரோஹி ஹில்ஸ். ஹலாலான முறையில நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான முடிக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. நாளை வாரத்தில் உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதை ஆர்டர் பண்ண வாட்ஸ்அப்ல கண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதே நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோட ரிசல்ட்ஸ். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் பிக் ஆட் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோலும் இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக கம்மியாகும். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த ஒரு ஈஸியான ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட அதிகம் தாங்க. இதுக்கு நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் ஒரு சின்ன பனானா. ஸோ இந்த பனானாவை கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையானதாக வாட்டர், பிகாஸ் பனானாவை ராவா கிரைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வாட்டர் மட்டும் கொடுத்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணுற பனானா கொஞ்சம் குட்டி குட்டியாக இல்லாமல், அதாவது கட்டி கட்டியாக இல்லாமல் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கலருக்காக கொஞ்சம் நான் டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். டர்மரிக்கில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது. இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. பட் அதே இது அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது மஞ்சள் காமாலை கூட கொடுத்தோம். ஸோ டர்மரிக்கை வந்து எந்த அளவுக்கு ஃபுட்டில் ஆட் பண்ணுமோ அந்தளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு கரண்டி அளவு மைதா. ஸோ இந்த மைதா ஆட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆட் பண்ணலாம் கிடையாது. ஸோ ஒரு கரண்டி அளவுக்கு, ஒரு குழம்பு கரண்டி அளவு ஆட் பண்ணால் மட்டுமே போதும். இதுக்கப்புறம் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் போடுறப்போ அந்த ராஸ்மல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஜீரகத்தை ஆட் பண்ணி அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் காட்டுறேன். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் டபுள் வேலை செய்யலாம். ஒன்று டயட்டில் இருக்கவங்களுக்கு உப்பு மட்டும் போட்டு, இன்னொன்று சுகர் போட்டு. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் தேவை கிடையாது, குயிக்காகவே ரெடி ஆகிடும். ஸோ ரெடியான இந்த பேட்டரில் ஒரே ஒரு எக் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, பட் எக் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் ரா ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலாக நம்ம ஜீரா ஆட் பண்ணியிருக்கோம். எக் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாததும் உங்களோட விஷ் தான். ஸோ இந்த பேட்டரை ஒரு பிளேட்டில், அதாவது கொஞ்சம் ஹைட்டோடு இருக்கிற பிளேட்டில் போட்டுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நம்ம பிரெட்டை வந்து டிப் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் மைதாவை விட கோதுமை பிரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கோதுமை பிரெட் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கறது ஹெல்தி தான், மைதா அந்தளவுக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் போய் பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண பிரெட்டை இதில் அப்படியே ஒரு தவட்டு தவட்டு எடுத்துகிட்டு ஹாட்டான ஆயிலில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப எடுத்துக்க விருப்பமில்லை அப்படின்றவங்க நீங்கள் தோசை தவால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேமாக தான் வரப்போகுது. பட் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலில் ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு மாறின பின்னாடி இதை உங்கள் பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சுகர் போட்டிருந்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சுகர் போடாமல் நீங்கள் இன்னொரு மெத்தட், சால்ட் மெத்தட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கெச்சப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் சுகர் ஆட் பண்ணுறது மறந்துடாதீங்க. இது போக இதில் எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண கிடையாது, பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே கிடையாது. பட் இது வந்து சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். பனானாவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி வீட் ஃப்ளார்லேயுமே ஃபைபர். இது போக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது நமக்கு ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.